இன்னைக்கு நம்ம வந்து பேட்டிங்கில் அன்வைட் எப்படி பண்ணுறது, பேட்டை எப்படி அன்வைட் பண்ணுறது, பாடியை எப்படி அன்வைட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாடியை அன்வைட் பண்ணுறது வெரி சிம்பிள். நம்மளோட டாப் ஹேண்ட் ரிஸ்ட்டை மேலே பிரேக் பண்ணுவோம், இது ஒரு அன்வைட் நடக்கும். இந்த அன்வைட் நடந்துகிட்டே இருக்கும்போது நம்மளோட ஃப்ரண்ட் ஷோல்டர் ஜம்முன்னு லாக் ஆகிக்கும். ஸோ இப்போ ரிலீஸ் நடந்த உடனே நம்ம டிசைட் பண்ணுவோம் ஃப்ரண்ட் போகணுமா பேக் போகணுமான்னு. அப்போ நம்மளோட பேக் ஸ்விங்கும் ஸ்டெப்பும் டுகெதராக நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ ஃப்ரண்ட் ஃபுட் போகிறேன்னா இப்படி வருவேன். இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா என்னோட பேட்டோட டோ பார்த்தீங்கன்னா ஸ்கைக்கு நேராக இருக்கும். இதுதான் பர்ஃபெக்ட் அன்வைட். இப்போ பேட் ரொம்ப அன்வைட் ஆகிடும். இந்த அன்வைட் ஆகிறதுனால பாடியும் அன்வைட் ஆகி ஈஸியாக மூவ்மெண்ட் கிடைக்கும். இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் ஷோல்டரும் லாக் ஆகிடும். லாக் ஆகிறதுனால எந்த டைரெக்ஷனில் ஆடணுமோ ஈஸியாக ஆடிடலாம். சில பேர் என்ன பண்ணிடுறாங்கனாக்கா இந்த டாப் ஹேண்டு பதிலாக பாட்டம் ஹேண்டில் லிஃப்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுனாக்கா பின்னாடி இருக்கிற ஷோல்டர் லாக் ஆகிடும். லாக் ஆகும்போது ஹெவியாகி இதெல்லாம் லூஸ் ஆகும்போது நேராக வர பால் வரும்போது பாடி சீக்கிரமாக ஸ்பின் ஆகிடும். அதனால தான் அக்ராஸ் லைன் ஆடி எல்பிடபிள்யூ ஆகிடுறாங்க. ஸோ இதை நம்ம பர்ஃபெக்டாக டாப் ஹேண்டில் தான் பேட்டை ஜஸ்ட்டு டாப் ஹேண்ட் ரிஸ்கில் பிரேக் பண்ணோன்னாக்கா மேலே அன்வைட் பண்ணலாம். ஸோ கம்ஃபர்டபுளாக ஆடலாம். ஏன்னா டாமினன்ட் ஹேண்ட் இதுதான், இதுதான் ஃபோர்ஸ் கிவிங் ஹேண்ட். இதை அன்வைட் பண்ணுறதுக்கு ட்ரில் பெஸ்ட்டு என்னென்னா இந்த மாதிரி ஸ்டம்ஸ் வச்சுன்ட்டாக்க அவங்க இந்த கையை பின்னாடி கட்டிட்டு இப்படி பண்ணிவிட்டு இந்த பேக் ஸ்விங்கை அழகாக இப்படி எடுத்துன்னு வந்துட்டாங்கனாக்க அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. இந்த டோ ஆஃப் தி ஸ்டம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைக்கு நேரம் வந்துடும். ஸோ இதை வச்சுட்டு ட்ரில் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாகிடும். இதுதான் பெஸ்ட் ட்ரில்.